பிரைசலாட் கத்தருக்குள் அன்பான உலகமெங்கிலும் வாழ்கிற தமிழ் சொந்தங்களே, கத்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய யாவரையும் கத்தருக்குள் வாழ்த்துகிறேன். கத்தருடைய வார்த்தைக்கு மைமுண்டாவதாக. கடந்த நாட்களிலே எங்களுடைய கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியை அநேகர் பார்த்து வருகிறீர்கள். ஒரு சிலர் கேள்விகளும் கேட்டு வருகிறீர்கள். ஆக்கப்பூர்வமான, அநேகருக்கு பயனுள்ள, வேதம் சார்ந்த, ஞானார்த்தமுள்ள கேள்விகளுக்கு மட்டுமே நான் பதிலளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். என்ன இவர் நான் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கவில்லையே அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதனால் ரொம்ப ஞானமாக கவனமாக தயவு செய்திருந்த இருங்க. என்னோடு யாரும் போர் தொடுக்க முயற்சிக்க வேண்டாம். இன்றைக்கி ஒரு வசந்த வாட்சி தியானிப்போமா. ஸ்தோத்திரம். எரேமியா 30:7 வாசிக்கிட்டா. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலொத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி இரட்சிக்கப்படுவார். இந்த வசனத்தில் வருகிற யாக்கோபின் இக்கட்டு காலம் எது? யாக்கோப் என்றால் உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேலர்களை குறிக்கிறது. யாக்கோபுடைய மாற்றுப்பெயர் இஸ்ரவேல். அது இஸ்ரவேல் சந்ததியின் தகப்பனப்பெயர் இஸ்ரவேலர்கள் என்று பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்திலிருந்து அப்படி அவ்வாறு தான் இருக்கிறது. ஆகையினாலே இஸ்ரவேலர்களுக்கு இக்கட்டு காலம், யாக்கோபுக்கு இக்கட்டு காலம் எது? அப்படியானால் எரேமியா சிறையிருப்பின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருக்கும் பொழுது அற்புதமான ஒரு விஷயத்தை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பாக நடக்க வேண்டியதை அவர் முன்னுரைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை மைமுண்டாவதாக. யாக்கோபின் இக்கட்டு காலம் என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை குறித்து அழகாய் பேசியிருக்கிறார். மத்தேயு 24:4-44 அடங்கிய வசனங்களிலே இதை குறித்து உபத்திரவங்கள் பாடுகள் குறித்து பேசிக்கிறார். இது சுமார் பிந்தின அந்திகிறிஸ்து ஆட்சியிலே நடக்க போகிற 7 உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. நீங்கள் மத்தேயு 24 பிந்தைய 3 குறித்து 15-28 முடிய வசனங்களில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு யாக்கோபின் இக்கட்டு காலத்தை குறித்து பேசியிருக்கிறார். அது மத்தேயு 24 எழுதப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, வெளிப்பத்தின விசேஷத்தில் இந்த உபத்திரவ காலங்கள் எப்பொழுதெல்லாம் நடைபெறும் என்று மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவை அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் கர்த்தருடைய பிள்ளைகள் பூமியில் இருக்கிறவர்களுக்கு நடக்கின்ற 7 உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. ஆகையினாலே வேதத்தின் நோக்கம் வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதை குறித்த அடுத்த விஷயத்தை நான் பார்க்கின்றேன். அதற்கு பின்பே அடுத்த நிகழ்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. அதன் பின்புதான் அந்திகிறிஸ்து ஆட்சி. அதன் பிறகுதான் இந்த 7 காலம் உபத்திரவம். அதிலே பிந்திர 3 கால உபத்திரவங்கள் மகா கொடிய உபத்திரவ நாட்கள் என்று அழைக்கப்படுகிறது வேத ஆய்வாளர்களால். ஆகையால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா பாருங்க, இந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தீர்க்கதரிசிகா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதையும் முன்னறிவித்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம். வேதத்திலே பதிவு பண்ணப்பட்டிருக்கிற, எழுதப்பட்டிருக்கிற எல்லா வரலாற்று சிறப்பான தீர்க்கதரிசன வசனங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு மேம்புண்டாவதாக. அடுத்த கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. God bless you. நன்றி. ஸ்தோத்திரம். பாய்.